வணக்கம், நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்யூபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரப்பிஸ்ட். வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த பிப்ரவரி மாசத்தோட மைத்ரேயி முகூர்த்தம், அதாவது கடன் அடைக்கிறதுக்கு உகந்த நாட்கள் தான். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல ரெண்டு நாள் வருது. ஏற்கனவே பிப்ரவரி மாசத்துல ஒரு நாள் போயாச்சு. ஸோ இப்போ நான் இன்னொரு முகூர்த்த நாள் மட்டும் சொல்றேன். எப்படி இது வந்து நம்ம ஒரு பிரம்ம முகூர்த்தம், எப்படி சுக்கர உரையில வாங்கணும் இதெல்லாம் சொல்றோமோ, அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்துலயும் வர்ற ஒரு முகூர்த்தம் தான். ஓகே, இந்த மாசம் எப்போ வருது அப்படின்னா, பிப்ரவரி 22ஆம் தேதி இரவு 11:38 அடுத்த நாள், அதாவது 23ஆம் தேதி 1:54 வரைக்கும் இந்த நேரம் இருக்கு. ஸோ நீங்கள் அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கவர் எடுத்துக்கோங்க. ஒரு கவரில் நீங்கள் ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு உங்களுக்கு 100,000 ரூபாய் கூட கடன் இருக்கலாம், பட் ஆனால் நீங்கள் ரெகுலராக இஎம்ஐ கேட்டுட்டே வரீங்க. ஸோ அதை நீங்கள் அடுத்து எப்போ வேணாலும் போய் பேங்க்கில் பே பண்ணலாம். இல்லை நீங்கள் எதுனா லைக் ஜிபே பண்ணுறீங்க, இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, எதுனாலுமே நம்ம பண்ணலாம். இப்போதைக்கு அந்த கவரில் நீங்கள் ஒரு 101 ரூபாயோ இல்லை 1001 ரூபாய், எவ்வளோ நம்ம அதில் கெட்டுற அமௌண்ட்டில் கொஞ்சம், இல்லை முழு அமௌண்ட்டு உங்கள் கையில் கெட்ட போகிறது இருக்குன்னா, அந்த அமௌண்ட்டை வச்சு பச்சைக்கற்பூரம் ஒன்று வச்சு ஒரே ஒரு பிரியாணி இலை. பிரியாணி இலைக்குன்னு ஒரு பெரிய மகத்துவமே இருக்குது, நம்ம அது ஒரு தனியாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு பிரியாணி இலையும் உள்ளே வச்சுட்டு நீங்கள் அந்த கவரை மூடி சாமி செல்ஃபில் வச்சுருங்க. அவ்வளோதான், இது மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதே மாதிரி என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு இப்போ ஏதாவது ஒரு நாள் போய் தான் நீங்கள் கடன் அடைப்பீங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து அப்படி அடுத்த அந்த மாதங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் அதில் வர்ற சேர்ற ரூபாய் எல்லாம் நீங்கள் சேர்த்துட்டே வரலாம். எப்போ அந்த கடன் போய் கொடுக்க போகிறீங்களோ அப்போ இந்த கவர்லேருந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க. ஸோ இதோட மகிமை என்னென்னா, அந்த நாளில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த நேரத்தில், அதுக்கப்புறமும் அதில் நம்ம பணங்கள் வச்சுட்டே தான் வந்து மொத்தமாக நம்ம அடைக்கிறோம். இல்லை நான் வந்து அக்கௌண்ட்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொன்ன அந்த மைத்ரேயி முகூர்த்தம் நேரத்தில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஜிபேவோ இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரோ வந்து பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், அதுவே போதும். ஸோ இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, கடன் உங்களோட கடன்கள் வேகமாக அடைகிறத நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒவ்வொரு மாதங்களும் அந்த முகூர்த்த நேரம் வரும், நம்ம அந்த நேரத்தை கண்டுபிடிச்சி நம்ம அந்த நேரத்தில் வந்து இதே மாதிரி அமௌண்ட் அந்த நீங்கள் வைத்திருக்கிற அந்த கவரில் வச்சுட்டே வர வர சீக்கிரமாகவே நீங்கள் கடன் அடைக்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க நிறைய பேர். ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு முன்னாடியே வரும். ஸோ இந்த பாருங்கள், இந்த மாதிரியான முகூர்த்த நாட்கள் இதெல்லாம் நம்ம சொல்லும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தால் தான் நீங்கள் கரெக்டான நேரத்தில் பார்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அதை தவிர்த்து ஒரு 2 நாள் கழித்து தான் நம்ம அந்த வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த நேரத்தை தவற விட்டுட்டோம், நம்ம வந்து கடன் அடைக்கிற நேரம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக நம்ம முன்கூடியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். மற்றும் இதே மாதிரி இப்போ இந்த முகூர்த்த நாட்கள் இப்போவே தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களையும் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். வணக்கம்.